ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ்நாடோட கேபிட்டல் வந்து சென்னை. அந்த மாதிரி லெபனானோட கேபிட்டல் பெய்ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய துறைமுகத்தில் வந்து ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் வந்து நடந்திருக்கு. இந்த எக்ஸ்ப்ளோஷன்னால 80 பேருக்கு மேலே வந்து இறந்துருக்காங்க, இன்னும் வந்து இறக்க வாய்ப்பும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 4000 பேருக்கு மேலே வந்து இன்ஜுரிஸ் ஆகியிருக்காங்க. இந்த எக்ஸ்ப்ளோஷன் எதனால் நடந்தது அப்படின்னா, 2014 வந்து இந்த அமோனியம் நைட்ரேட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை வந்து இந்த துறைமுகத்துகளோட ஒரு பாட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருந்திருக்காங்க. அதோடைய சேஃப்டி மெஷர்ஸ் வந்து மெஷர் பண்ணாமல் இருந்தனாலையும் ஒரு சில காரணங்களாலும் வந்து இப்போது அது ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி இருக்குது. அது எவ்வளோ டன் அப்படின்னா 2750 டன்னுக்கு மேலே வந்து அங்கே வச்சிருக்காங்க அமோனியம் நைட்ரேட்டை. அது மொத்தமாக வெடிக்கும் போது வந்து இவ்வளோ சேதாரங்கள் வந்து ஆயிருக்கு. என்ன நடந்தது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்ப்ளோஷன் வந்து நடந்திருக்கு, அது தொடர்ந்தே வந்து இன்னொரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு. இந்த எக்ஸ்ப்ளோஷனை வந்து அங்கே இருந்த மக்களும் வந்து படம் பிடிச்சிருக்காங்க. அங்கேருந்த கார் எல்லாமே வந்து வெடித்து செதறி இருக்குது. அப்போ அந்த ஜன்னல், அந்த பில்டிங்கோட ஜன்னல் எல்லாமே வந்து வெடிச்சிருச்சு. ரொம்பவே வந்து ஒரு இரங்கல் தரக்கூடிய ஒரு விஷயம். We saw the smoke happening and we asked people what was going on. They said there was initially a first explosion that occurred in that area, but it wasn't that loud, so we couldn't hear it from where I was staying. Suddenly, I lost my, I couldn't hear anymore. I saw something flash and I couldn't hear anymore. I looked at the taxi driver. I wanted to make sure that he was having the same experiencing the same thing as me, so I knew that there was something wrong with me. நிறைய நாட்டில் இருக்க பிரதமர்களும் வந்து இரங்கல் தெரிவிச்சிட்ருக்காங்க. இந்தியர்கள் யாரும் வந்து அங்கே சேதம் அடையலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நாட்டிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்தியர்கள் வந்து யாராச்சும் இருந்தாங்க சேதம் அடைந்தாங்க இருந்தாங்க அப்படின்னா வந்து ஒரு நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோன் நம்பர்ஸ் வந்து எமர்ஜென்சிக்கு வந்து கால் பண்ணுறதுக்கு.